பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் இங்கிலீஷ் நன்றியை சொல்லிட்டு கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றி வெற்றியாளராக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எந்த ஊர்மா? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டையில வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க எப்படியாவது ஜாக்கெட்டை தைச்சு வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாமே இருக்காங்க, இருந்தாலும் சார் நான் எப்படியாவது ஜாக்கெட்டை தைச்சு அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சுடிதார் வேற அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து பணம் வரைஞ்சி பேட்டர்ன் போட்டு அவங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்கள்ட்ட கூட பைசா கேட்டாங்க, பைசா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமேல வந்து இவங்க பேட்டன்லே கேட்டதுனால ஒரு பாதி ரேட்டு மட்டும்தான் நான் போட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஏழை, அவங்க எப்படியாவது வந்து வாழ்க்கையில் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து என்கிட்ட இதாக பேசுனாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படியாவது 2 ஜாக்கெட்டை தைச்சாது என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதுனால என் கையால் அவங்களுக்கு வந்து பேட்டன் வந்து கம்மி எவ்வளவு நான் என்னால் முடியுமோ இந்த அட்டைக்கு மட்டும்தான் நான் பணம் வாங்கியிருக்கேன். அதுக்கு அதை மட்டும் போட்டு அவங்க சில இல்லை சார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு கேளுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க வாங்குற பாவம், அவங்க ஏதாவது தச்சு அவங்களுக்கு கிடைச்சாங்கனாக்கா அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை எய்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து இது வந்து உடுமலைப்பேட்டைக்கு வந்து 6 ஜாக்கெட் பேட்டர்ன் போட்டு ஒரு சுடிதார் பேட்டர்னும் போட்டு அவங்களுக்கு கொரியல் அனுப்புகிறேன். கொரியல் அனுப்புறத எல்லாரும் பார்த்து இது மாதிரி தான் அவங்களுக்கு கொரியல் அனுப்ப போகிறாங்க. இது வந்து ப்ரொபோசல் கொரியரில் இது போகுது. 6 அளவு ஜாக்கெட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எப்படியாவது எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் 1 மாதத்துக்கு எனக்கு வெட்டி கொடுங்க சார், வெட்டி கொடுத்து நான் அதை பார்த்து பார்த்து நான் எப்படியா வெட்டி வாழ்க்கையில் நல்லபடியாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா அவங்க இங்கே என்கிட்ட வந்து படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ரொம்ப முடியாதவங்க, அவங்க வயசு வந்து கூடுதலான வயசு, எப்படியாவது நான் தச்சு என் பிள்ளைகளை காப்பாற்றிடுவேன் சார் அப்படின்னு சொன்னதுனால இதுக்குள்ளே நான் போய் அவங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒசூர்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஒசூர்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 ஸ்கேலு 28 to 49 வரைக்கும் ஃபுல் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இது ஒசூருக்கு அனுப்பப்படுகிறது. ஒசூருக்கு அனுப்புறதே எல்லாரும் பாருங்கள், 28 to 49 வரைக்கும் ஜாக்கெட் பேட்டர்ன் அனுப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் வந்து 2 ஜாக்கெட்டு தச்ச ஜாக்கெட்டு, 2 தச்ச ஜாக்கெட்டு, ஒன்று வந்து லைனிங்கை தைக்கிறதுக்காக வெட்டின ஜாக்கெட்டு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கஸ்டமருக்காக போடணும்னு சொன்னாங்க, அதுவும் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நோட்ஸ் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் இந்த சுடிதார் அட்டவணை நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அவங்க சர்டிஃபிகேட்டும் வச்சு அனுப்புகிறோம், கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி இவங்களுக்கு ஃப்ரீயாக மிஷின் வாங்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இது ஒசூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன், ஒசூருக்கு ஜாக்கெட் பேட்டர்ன் போது ஃபுல்லாகவே அனுப்பி வைக்கிறேன். இது எல்லாம் பார்த்துட்டீங்க. இது வந்து பேக்கிங் ஆகும்போது பேக்கிங் ஆகிறது எல்லாரும் கண்டு மகிழுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு போகும்போது, சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுடிதார் வந்து ஃப்ரீயாக வந்து பிரின்சஸ் கட்டு வச்ச சுடிதார் 2 ஜோடி ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுடிதாரோட அட்டவணை, சுடிதார் அட்டவணை, சுடிதார் பேட்டர்ன் அட்டவணை ரெண்டுமே வந்து அவங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 120 கழுத்து மாடல் அவங்களுக்கு அனுப்புகிறேன். கம்ப்ளீட்டாக 120 கழுத்து மாடல் சுடிதார் ஃபுல் செட்டு வாங்கியிருக்காங்க. ஃபுல் செட்டு பாருங்கள், அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நேற்று மலேசியாவுக்கு ஒன்று அனுப்பிச்சா இப்போ இவங்களுக்கு சேலத்துக்கு அனுப்பப்படுகிறது. சேலத்துக்கு அனுப்புறதை பாருங்கள், எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரெண்டு பக்கமும் லேமினேஷன் உள்ளது. இவங்க வந்து பணம் வந்து ஒன்றுமே சொன்னோன்னா பணத்தை போட்டுட்டாங்க, என்னை நம்பி வந்து பணத்தை போட்டுட்டாங்க. சேலத்தில் எந்த கேள்வியுமே கேட்கல, கேட்காம எனக்கு அழகாக என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஏன்னா என் பேட்டனை போட்டு போட்டு அவன் வெட்டி அழகாக இருக்குது சார், இப்போ தான் சார் என் கடை நல்லபடியாக ஓடிட்டுருக்குன்னு சொன்னதுனால அவன் எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லை. என்ன பணம் சொன்னோன்னா அந்த பணத்தை அப்படியே போட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து இன்னைக்கு அவங்க பணம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்கனாக்க சர்ட்டு பேட்டன் பேண்ட்டு பேட்டன் எல்லாத்தையும் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவங்களுக்கு சேலத்துக்கு அனுப்புகிறேன். இதையும் பார்த்து மகிழ்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இன்னும் பாருங்கள். இப்போ வந்து சர்ட்டு பேண்ட்டு பேண்ட்டு எல்லாமே காட்ட போகிறேன். காட்ட போகிறதையும் பார்த்து எல்லாருமே சர்ட்டு பேண்ட்டு பேண்ட் சர்ட்டை பேட்டர்ன் ஃபுல் ஹேண்டு பேட்டர்ன் ஆஃபு ஃபுல் ஹேண்டு பேண்ட்டு கம்ஃபர்ட் பேண்ட்டு இது பூரா நீங்கள் பார்த்து அதுவும் வாங்கி வைக்கணும்னு என்ன நினைக்கிறேன். ஜென்ஸு கடைக்காரங்க பூரா அதை வாங்கி வச்சுக்கணும்னு சிறப்பாக இருக்கும். இப்போ அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது இது பேக் பேக் பண்ணுறதை எல்லோரும் பாருங்கள். இது இப்போ சேலத்துக்கு போகும்போது, அது உடுமலைப்பேட்டைக்கு போகும்போது, இது வந்து ஒசூருக்கு போகிறது, இது மூணுமே 3 ஊருக்கு போகும்போது இப்போ ப்ரொபோசல் கொரியல் அனுப்பப்படுறது எல்லோரும் கண்டு மகிழுங்கள். ஆமாம், இது வந்து ஒசூருக்கு போகிற பேட்டர்ன், ஜாக்கெட் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் வாங்குறாங்க. இது ஒசூருக்கு போகப்படுறதை எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். இது ஒசூருக்கு அனுப்பப்படுகிறது. ஒசூருக்கு போகக்கூடிய பேக்கேஜ் இது.
இது ப்ரொபசனல்குரிய வழியாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சேலத்துக்கு சுடிதார் பேட்டர்ன், சுடிதார் பேட்டர்ன் எல்லாமே காமிச்சேன். இது சுடிதார் பேட்டர்ன் சேலத்துக்கு வந்து சுடிதார் பேட்டர்ன், சுடிதாரோட அட்டவணை, ஸ்கேலு எல்லாமே வச்சு அனுப்புகிறோம். இவங்க எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஜாக்கெட் பேட்டர்ன் வாங்கினாங்க, இப்போ சுடிதார் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. பேண்ட்டு ஷர்ட்டு பார்த்தவொடனே பேண்ட்டு ஷர்ட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. அதையும் இப்போ வந்து அவங்களுக்கு அனுப்பப்படம் அனுப்புறதை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். இது போய் பாருங்க, பார்த்து எல்லாருமே கடைசி இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். அவ்வளோதான். நூத்தி இருபது கழுத்து மாடல் அவங்களுக்கு அனுப்பப்படுகிறது. 120 கழுத்து மாடல், இது இல்லாம வந்து சுடிதார் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் சுடிதார் பேட்டர்னும் அவங்களுக்கு அனுப்புறோம் வித் சர்டிபிகேட். கவர்மெண்ட் சர்டிபிகேட் அவங்களுக்கு தானே கடைசியா காமிக்கணுமா? இல்ல கடைசியா இப்ப வந்து கடைசியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஐநெக் பேட்டர்ன் போட்டிருக்கேன், அதை வந்து நான் காமிக்கல. இப்ப வந்து பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு அளவு நான் சொல்ல போறேன். உயரம் 14, உயரம் 14, இடுப்பு 34, கை நீளம் 10, கை லூஸ் வந்து 11, ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர். ஏன்னா ஐ பேட்டர்னுக்கு போனா வந்து போட் நெக்குக்கெல்லாம் ஃபுல்லா தான் அளவு எடுக்கணும், ஷோல்டர் வந்து ஃபுல் அளவு எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். 15 இன்ச் ஷோல்டர், எம் கச்சி 12.5, ஃப்ரண்ட் நெக்கு வந்து 5.5, பேக் நெக்கு கிடையாது. இடுப்பு 31, ஏ கச்சி 16, ஃப்ரண்ட் ஆட்டு 10. இப்ப பாத்தீங்கன்னா 34 இன்ச் பாடி, 34 இன்ச் பாடி, டாட் வந்து 10. அப்போ டாட் எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க. டாட் வந்து 34 இன்ச் பாடிக்கு வந்து 9, 9.5, 10, 10.5 நாலு நிலையில வந்து உங்க மூணாவது நிலை மார்பகம், மூணாவது நிலை மார்பகத்துக்கு நம்ம வெட்டுறோம். இதை வெட்டுறதை எல்லாரும் கண்டுபிடிங்க. இப்ப ஒரு முதல் நிலை மார்பகம், இரண்டாவது நிலை மார்பகம், மூன்றாவது நிலை மார்பகம், நான்காவது நிலை மார்பகம், இவங்க வந்து 10 இன்ச் இருக்கு. அப்ப 34 இன்ச் பாடிக்கு வந்து மூணாவது நிலை மார்பகத்துல நான் வெட்டிட்டு இருக்கேன். அதை பாருங்க, போர்ட் நெக்கு பிரின்சஸ் கட்டு பட்டி வச்சது. இப்ப உயரம் வந்து 14 இன்ச் கரெக்டா வச்சுட்டேன், 14 இன்ச் அழகா வைக்கப்பட்டது வச்சுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இடுப்பு 31, 31 7.5 பிளஸ் 1.75, 8+1 இன்ச் இடுப்பு வந்து 1 இன்ச் கூட வச்சுக்கணும். டாட் 4.5 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த 1/2 இன்ச் வந்து முன்னாடி போயிடும், முன்னாடி வச்சிருப்பேன். இப்ப டாட் எவ்வளவு உயரம் வைக்கலாம், 14 இன்ச் உயரம், 4 இன்ச் டாட் அவசியம் இருந்தே தெரியணும், 4 இன்ச் உயரம் டாட் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சி 34, 8+1 இன்ச் வைக்கணும். ஏன்னா போட் நெக்குக்கு 1 இன்ச் வைங்க, 3/4 இன்ச் வச்சிடாதீங்க. 3/4 இன்ச் வச்சா அந்த இடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா போட் நெக் கழுத்து மேல போனதுனால இப்படிதான் பாக்கணும், இப்படி கிராஸா யாரும் பாத்துடாதீங்க, நேரா பாருங்க. நேரா பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதனால இங்க 9.5, இங்க கரெக்டா இங்க ஒரு புள்ளி கூடயே இருக்கணும், 3 இன்ச்ல வந்து ஒரு புள்ளி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா போட் நெக் வந்து பின்னாடி வந்து ஓப்பனே இல்லாம இருக்கிறதுனால வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப போட் நெக் எவ்வளவு பேக்ல இறக்கிருக்க பாருங்க, 3 இன்ச்சுக்கு மேல இறக்கக்கூடாது. 2.5 இறக்கிருக்கேன், 2.5 வந்து கச்சோம்னா 3 இன்ச்சா மாறிடும். கழுத்து பினிஷிங் எவ்வளவு வைக்கலாங்க, கழுத்து உங்களுக்கு கழுத்து வந்து 2.5 பினி, 3 இன்ச்சு வச்சிருக்கேன், தச்சோம்னா 2.5 பினிஷிங் போட் கழுத்து வந்துடும். இப்ப ஏகச்சி எவ்வளவு இறக்கிருக்கேன் பாருங்க, வேகச்சி எப்பவுமே நம்ம வந்து 5.5 இறக்குவோம். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் இறக்கணும். ஏன்னா இந்த ஷோல்டர் வந்து வெளியே போயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் எப்படி நகர்த்திருக்கேன் பாருங்க, இப்ப 2.5, அதுக்கப்புறம் 3.5, அதுக்கப்புறம் 1.75. இப்ப வந்து ஷோல்டரோட நீளம் 15, அவங்களுக்கு அளவு எடுத்திருக்கோம். அந்த 15 இன்ச் அளவு எடுத்திருக்கோம். 15, 7.5+1/4, 7.5 இன்ச் கரெக்டா இங்க இருந்து வச்சிடணும். வச்சுட்டு இங்க இருந்து கிராஸ் பண்ணி இப்ப பழைய முண்டாங்க இருக்கு, இங்க 1 இன்ச் பிளஸ் பண்ணிட்டு ரவுண்டு வந்து கீழே ஏகச்சுக்கு வந்து கொஞ்சம் அரைஞ்சி இறக்கி விட்டுறோம். இறக்கிட்டுதான் வரும், மேல ஏறி வராது. ஏன்னா போட் நெக்கு போகும்போது இங்க ஷோல்டர் வந்ததுனால கை முண்டா வந்து தள்ளிதான் வரும். அது மாதிரி ஏகச்சு வந்து இறங்கி வரும், அரைஞ்சி இறங்கி வரும். இப்ப பாருங்க எல்லாமே நான் காமிச்சிட்டேன். இப்ப ரவுண்டு இறக்க இவங்களோட ஏகச்சு வந்து 16, 16 8 வைக்க போறேன், 8 கரெக்டா வைக்க போறேன் பாருங்க. 8 இங்க இருந்து பிடிங்க, தையலுக்கு போக பிடிங்க, தையலுக்கு போக கரெக்டா 8 வருதான்னு பாப்போம். கரெக்டா பாருங்க, 8 எந்த வகையான மாற்றம் இல்லாம கரெக்டா 8 இருக்கு பாருங்க, எந்த வகையான மாற்றம் இருக்கான்னு பாருங்க, பக்காவா 8 இருக்கு. இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். இது போட் நெக்கு, போட் நெக்ல பிரின்சஸ் கட்டு வச்சு நான் வெட்டியிருக்கேன். இங்க வந்து எப்பவுமே இப்படிதான், இப்ப வந்து போட் நெக் வந்துட்டா இப்படி பாருங்க, இப்படி 1 இன்ச் கரெக்டா 1 இன்ச் வச்சுக்கோங்க. சி 34, 8+1, 9.5 கரெக்டா நான் வச்சுட்டேன், 9.5 வச்சிருக்கேன். அது மாதிரி ஏஹெச் வந்து 6 இன்ச் இறக்கி விட்டுருங்க, ஏஹெச் இறக்கிட்டு ஷோல்டர் வந்து ஷோல்டர் அளவு எடுத்து அதுல இருந்து 4 இன்ச் தையலுக்காக வச்சுங்க. போட் நெக்கு பேக்ல வந்து 3 இன்ச் தான் இறக்கணும், 2.5, 3 மேல இறக்கவே கூடாது. இறக்குனே நான் நல்லா இருக்காது, ஏன் 34 இன்ச் பாடி 3 இன்ச்ங்கிறத அதிகம் தான் இறக்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்ப எல்லாம் பேக் பாத்துட்டீங்க, பேக் பாருங்க பக்காவா எந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க, போட் நெக் எந்த அளவுக்கு பாருங்க அள்ளி தெரிக்கிறது பாருங்க. இது மாதிரிதான் டிராயிங் போட்டு இது வந்து
அருப்பு கோட்டைக்கு போகக்கூடிய பேட்டர்ன். அருப்பு கோட்டைக்கு அவங்க ரெண்டு பேட்டர்ன், சுடிதார் பேட்டர்ன், கழுத்து மாடல் எல்லாம் வாங்குறாங்க, அட்டவணையும் வாங்குறாங்க, ஸ்கேலு சர்டிபிகேட் எல்லாமே அவங்களுக்கு அனுப்ப போறதை இப்ப காட்ட போறேன். அருப்பு கோட்டைக்கு போவதை எல்லாரும் பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் பாருங்க, கரெக்டா பாருங்க எப்படி நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஃப்ரண்ட் வந்து கரெக்டா போகுது, பிரின்சஸ் கட்டு பட்டி வச்ச மாடல் கரெக்டா அப்படி ரெண்டு தனித்தனியா வெட்டியிருக்கேன். இப்ப உயரம் ஃப்ரண்ட் டாட், ஃப்ரண்ட் டாட் பாத்தீங்கன்னா 10 இன்ச் கரெக்டா வைக்கப்பட்டது, 10 இன்ச் வச்சுட்டேன். முன்கழுத்து, முன்கழுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க வந்து 3 இன்ச் வச்சுட்டேன், எஸ்டச் 3, இங்கிட்டார 2.5 வச்சுட்டேன், 1.5 தையலுக்காக எல்லாம் வைக்கப்பட்டது வச்சுட்டேன். இப்ப ஏஹெச் இங்க இருந்து இறக்குறது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 6.5 நான் இறக்கிட்டேன். பின்னாடி என்ன இறக்கிருக்கோமோ அதே தான் முன்னாடியும் இறக்கணும். முன்னாடி 6.5 நான் கரெக்டா இங்க பின்னாடி 6.5 நான் வச்சுட்டேன், பின்னாடி 6.5 வைக்கப்பட்டது. இந்த 6.5 தகுந்த இங்க என்ன வைக்கிறோமோ அதே தான் இங்க இறக்கிருக்கேன். அப்புறம் வந்து சி 34 பிளஸ் வந்து பிரின்சஸ் கட்டுனால 6 இன்ச், இந்த டாட் கிடையாதுனால 6 இன்ச் மட்டும் பிளஸ் பண்ணிக்கோங்க, 1 இன்ச் பிளஸ் பண்ண வேணாம். இப்ப 8 + 6 = 9 இன்ச் வச்சா போதும், அதுக்கு மேல தேவையில்ல. இங்க வைக்கும் போது மட்டும் 9 வச்சுங்க. இந்த இடத்துல மார்பகம் 3வது நிலை மார்பகம், மார்பகத்துக்கு மாதிரி இங்க ஒரு பெண்டு கொடுத்து, பெண்டு கொடுத்துட்டு இங்க 6 இன்ச் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டீங்கன்னா அழகா போயிடும். இப்ப இடுப்பு, இடுப்பு பாருங்க இந்த இடத்துல 3, இந்த பக்கம் 4¾. 3 தச்சவொன்னா 2.5 வந்துடும், 2.5 4¾ 7.5 வந்து கரெக்டா வரும். இப்ப பாருங்க அழகா வந்து பிரின்சஸ் கட்டு வெட்டியிருக்கேன் பாருங்க, தனித்தனியா அப்படி கரெக்டா போயிடும், தனித்தனியா பிரிச்சு வெட்டிடும். இப்படி பிரிச்சு கரெக்டா இதுல இருந்து கட் பண்ணிட்டு இப்படி அழகா அப்படி போயிருங்க, இதுல கட் பண்ணி இப்படி போயிருங்க. 6 இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை அழகா கொண்டு வந்து இப்படி அழகா இந்த தச்சுட்டீங்கன்னா இணைஞ்சிடும், எந்த வகையான தப்பும் வராது. இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கிற விஷயம். இது மாதிரி நீங்க வெட்டினீங்கன்னா யாருக்கு கொடுத்தாலும் அழகா தச்சு வந்துடும். இவருங்க அழகா இப்படி எடுத்துக்கலாம், இதை அழகா மூடிக்கலாம், இதை அழகா இப்படி கொண்டு வந்து அழகா இதை தச்சு, இதை அழகா இப்படி கொண்டு போய் இப்படி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இங்க மேட்ச் பண்றோம், இது அப்படியே கொண்டு இதை அழகா இங்க வாங்க, பட்டி ஏதாவது மாறுதா பாருங்க, மாறவே மாறாது. அழகா இப்படி கொண்டு போய் அழகா கொண்டு இப்படி மேட்ச் பண்ணிடுறோம். இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். இவரை பிரின்சஸ் கட்டு இது யாருமே யூடியூப்ல சொல்லி கொடுக்காத ரகசியம், சொல்லி கொடுக்காத ரகசியம். இதை அழகா இப்படி எடுக்கிறீங்க, அழகா அப்படி கொண்டு சேர்த்துக்கிறீங்க, இங்க கொண்டு வந்து அழகா ஜாயின் பண்ணிட்டு இப்படி அரைஞ்சி தையல் தச்சுட்டு ரெண்டு சேர்ந்துரும், விடை கரெக்டா வந்துடும். இது யாரு வேணாலும் தைக்கலாம், நீங்க தைக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கிட்டு 1 இன்ச் வை, அங்கிட்டு 1 இன்ச் வைன்னு வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. இப்ப பாருங்க நான் எப்படி வெட்டினேன், வெட்டி இப்படி எடுத்துட்டு இங்க 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 அரைஞ்சி இங்க வச்சுட்டேன், அரைஞ்சி இங்க வச்சுட்டேன், இங்க அரைஞ்சிட்டு அப்படியே நீங்க தைக்க வேண்டியதான். இதை அப்படியே இப்படி தச்சு அப்படியே கொண்டு வந்து இப்படி சொல்லிட வேண்டிய சொல்லிட்டீங்கன்னா அழகா போய் அதை இடத்துல உட்காந்துரும், எந்த தப்பும் வராது. எந்த தப்பும் வராத மாடல் இது. இது வரைக்கும் யாரும் யூடியூப்ல சொல்லாத ரகசியத்தை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏஹெச்சும் பாருங்க, கரெக்டா போய் உட்காரு, எந்த வகையான ஏஹெச்சும் தப்பே வராது. இது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அழகா போய் ஏஹெச் உட்காந்துரும். இது எல்லாமே பாத்துட்டீங்க. இவங்களுக்கு பட்டி வெட்டியிருக்கேன், பட்டி பாருங்க கரெக்டா எல்லாம் வெட்டப்பட்டது. இப்ப இங்கிட்ட அரைஞ்சி தையல், அரைஞ்சி தையல், இங்கே அரைஞ்சி தையல். இவங்களுக்கு பட்டி எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்க. பட்டி நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நான் வெட்டியிருப்பேன். இங்க இருந்து 3 இன்ச் பட்டி வந்து இவங்களுக்கு பிரின்சஸ் கட்டினால 3 இன்ச் வச்சிருக்கேன், இங்க 3.5 இன்ச் வச்சிருக்கேன். பட்டி பெருசா போட்டா 3வது நிலை மார்பகத்துக்கு, மார்பகம் பெருசாக பெருசாக பட்டியை எவ்வளவு தூரம் தூக்குறீங்களா பாக்குறதுக்கு அள்ளி தெரிக்கும். ஜாக்கெட் போட்டாங்கன்னாக்கா அள்ளி தெரிக்கும். 34 இன்ச் பாடி, இடுப்பு 31 இன்ச்சுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, 3 இன்ச் டிஃபரன்ஸ்ல இடுப்பு இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். இந்த இடத்துல இருந்து கரெக்டா 6.5 இருக்கு, 6.5 இங்க இருக்கு. இந்த 6 இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 6.5. இந்த 6.5 இங்க வச்சிருக்கேன், 6.5 இங்க வச்சுட்டேன். இங்க இருந்து 3 இன்ச் இங்க வைக்கப்பட்டது, எல்லாம் வச்சுட்டேன். வச்சுட்டு இடுப்பு வந்து 31 7¾ 6 இன்ச் கம்மி பண்ணி 7¼ வச்சுங்க, 7 6 இன்ச் கம்மி பண்ணி 7¼ வச்சுக்கோங்க. கரெக்டா எல்லாமே அழகா வந்து பட்டி இங்க 3.5, இங்க என்ன வைக்கிறோமோ இந்த இடத்துல என்ன இருக்கோ 3 இருக்குன்னா அந்த 3 இங்க வச்சிருங்க, இங்க 3 வச்சிருங்க. இங்க என்ன 3 வைக்கிறீங்களா அதில் 6 இன்ச் இங்க கம்மியா வச்சிருங்க. இது பின்பக்கம், இது பின்பக்கம், இது முன்பக்கம். முன்பக்கத்துல 6 இன்ச் கம்மியா வைங்க, இதை விட 6 இன்ச் இங்க கம்மியா வச்சிருங்க. இது 3 இங்க 2.5 வைங்க. வச்சுட்டு அழகா வச்சுட்டா இப்ப எல்லாமே வச்சு காட்ட போற பாருங்க. இப்ப கை சொல்லிட்டு கையை வந்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு காட்ட போறேன். கை வந்து கை அவங்களுக்கு வந்து அந்த ஐபேட்டர்ல போட்டதுனால இந்த கையில காட்டுறேன். அவங்களுக்கு வந்து இந்த கை போட்டிருக்கேன், இந்த கை ரெண்டு பேட்டர்னுக்கு ஒரே கை, ரெண்டு கை இந்த கையை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கை நீல வந்து 10 அழகா வச்சுட்டேன். இது எல்போ கை, எல்போ கையினால வச்சுட்டேன். இப்ப 7½ இங்க வச்சுட்டேன். அவங்களுக்கு அடிங்கை வந்து 16, 8 7 வரணும். 7½ இங்க வைங்க, கை நீள நீளம் இங்க காலி கூட்டிக்கோங்க.
அதே மாதிரி முண்டா இறக்கம் ஏன் இது வந்து பாருங்க கரெக்டா 3 இன்ச் இறக்கிருக்கேன், 3.5 கூட இறக்கலாம் தப்பே கிடையாது. 3.5 இறக்குனீங்கன்னா கை நல்லா போய் இப்ப அழகா உட்காரும், முழுகுனாப்புல உட்காரும். கை லூஸ் வந்து 11.5 வச்சுட்டேன். எம்ஹெச் பாருங்க கரெக்டா 13.5 அவங்க எழுதிருக்காங்க, 13 13 பக்காவா இருக்கு, எந்த வகையான மாற்றமும் இல்லாம இருக்கு. இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். கை பாருங்க கரெக்டா கீழே இறக்கி இப்படி பெண்டு பண்ணி வெட்டியிருப்பேன். எல் இந்த பெண்டு ஸ்கேல் போட்டு வெட்டியிருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் நான் போட மாட்டேன். எல்போ கை வந்தா இப்படி ஸ்கேல் போட்டுறாதீங்க தப்பாயிரும், அதனால பெண்டு ஸ்கேல் போட்டு வெட்டுங்க. பெண்டு ஸ்கேல் எதுக்கு சொல்லுன்னா நான் ஸ்கேல் வளைய சொல்லுங்க, வளைய ஸ்கேல்ல தான் நீங்க போட்டு வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதுக்காகவே இந்த ஸ்கேல் வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அந்த ஸ்கேல் வந்து அவங்களுடைய இந்த ஸ்கேல்ல இப்படி வச்சு போட்டீங்கன்னா அள்ளி தெரிக்கும், இப்படிதான் அள்ளி இது மாதிரிதான் நீங்க போடணும். இந்த ஸ்கேலை போடாதீங்க, இந்த ஸ்கேல் போட்டீங்கன்னா தப்பு வந்துடும், கை லூஸா போயிடும், கை லூஸா போயிடும். இது எல்லாம் பாருங்க தங்க மீன் நீந்துற மாதிரியே இருக்கும், மீன் அப்படியே படுத்து நீந்திட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் உங்களை வாழ வச்சே தெரியுது, கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி பாருங்க வாழ்க்கையே மாறும். இது மாதிரி பிரின்சஸ் கட்டி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா யூடியூப்ல? இப்படி எடுக்கக்கூடிய விஷயத்தை யாராவது பாருங்க, அப்படி அழகா கொண்டு இணையுது இப்படி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அது போய் அப்படி உட்காந்துக்கும். உட்காந்துக்கிட்டு எப்படி அள்ளி பேசுவாங்க, பிரின்சஸ் கட்டி எப்படி பேசுது பாருங்க. இது மாதிரி யாராவது யூடியூப்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? யாருமே சொல்லி கொடுக்கல. இப்படி எடுத்துக்கலாம், இப்படி ஒண்ணு சேர்த்துக்கலாம், இப்படி ஒண்ணு சேர்த்து அழகா கொண்டு ஃபிட் பண்ணிட்டு அழகா தச்சுட்டு நீங்க கீழே போடுறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும். இது எல்லாமே நம்ம வச்சு காட்ட போறோம், வச்சு காட்டுறதை எல்லாரும் கவனிங்க. இது மாதிரி ஒரு கோடு கூட மாறாம நீங்க வெட்டணும். இப்ப இதுல என்ன பண்ண, இது நேர் கட்டிங் போட்டுக்கணும், இது வந்து நேர் கட்டிங், இது நேர் கட்டிங்ல இருக்கணும், இது வந்து கிராஸ் கட்டிங் போடணும். இது எப்பவுமே கிராஸ் கட்டிங்ல இருந்தா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது கிராஸ் கட்டிங் போடணும், இதுல எழுதியிருக்கேன் நேர் கட்டிங், இது கிராஸ் கட்டிங் போடணும்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இந்த வரைபடத்தையும் வரைஞ்சி அனுப்புறேன், இதே மாதிரி அவங்க வெட்டிடுவாங்க. இப்ப எல்லாமே வெட்டப்பட்டது, இங்க வந்து இதுல வந்து ஸ்டாப்லர் போட்டுருவோம், எல்லாம் போட்டோம். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு பட்டி வச்ச ஜாக்கெட்டு, கழுத்து வந்து முன்கழுத்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் இறக்கிருக்கேன். 3 இன்ச்ல 3.5 வச்சா போதும், 3.5 அதுமாதிரி ஷோல்டர் பினிஷிங் 3 2.5 தச்சா 2.5 வந்துடும். இப்ப பாருங்க பட்டி எல்லாம் வச்சு காட்டுவதை கவனிங்கள். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி பாருங்க சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். போடு பாருங்க எல்லாம் மாறி இருக்கா பாருங்க, அழகா போய் உட்காந்துருச்சு பாருங்க. இப்ப பட்டி பட்டி அழகா இங்க கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்க. வச்சுட்டேன். இப்ப பாருங்க பட்டி பட்டி அழகா போய் இதுல உட்காந்துருக்கு பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாம அழகா போய் உட்காந்துரும், எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. வச்சுட்டேன். இப்ப பட்டி கொஞ்சோண்டு கூட இருக்கு, இந்த பட்டியை நான் குறைக்க போறேன். பட்டி வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. பட்டி கொஞ்சம் கூட இருக்கு, அதனால பட்டியை வந்து குறைச்சிடறேன் பாருங்க. பட்டி இந்த இடத்துல தப்பாங்க, இந்த இடத்துல தப்பாங்க, இந்த இடத்துல தைக்க போறாங்க. இப்ப பட்டியை கொண்டு மேல வைக்க போறேன். பட்டி மேல வச்சுட்டா பாருங்க பர்ஃபெக்டா போய் பட்டி உட்கார போகுது, பர்ஃபெக்டா உட்கார்ந்துருச்சு, எந்த வகையான மாற்றமும் கிடையாது. எந்த வகையான மாற்றமும் அழகா கொண்டு இந்த பட்டியை நான் செட் பண்ணிட்டேன், கட் பண்ணி அழகா கொண்டு இங்க வச்சுட்டேன். இப்ப பாருங்க பட்டி கரெக்டா இந்த இடத்துல கொண்டே கோட்ல வந்து எந்த வகையான மாற்றம் இல்லாம கரெக்டா போய் உட்காந்துருச்சு. இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். கரெக்டா அந்த கோட்ல போய் உட்காந்துருச்சு பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாம கரெக்டா போய் அழகா போய் உட்காந்துருச்சு. இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். கரெக்டா அந்த கோட்ல இந்த கோடு, இந்த கோடுன்னா அந்த கோட்ல வந்து கரெக்டா உட்காரணும். பேக் அவுட்லாம் பேக் அவுட்ல கரெக்டா உட்காரணும். இப்ப பட்டினா அந்த பட்டி போய் கரெக்டா அப்படி உட்காரணும், உட்காந்துருச்சு. எல்லாமே இப்ப கோடு போட்டேன், கோடு போட்டதை எல்லாரும் கவனித்து வரேன். பட்டி கொஞ்சம் கூட இருந்தது எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இது மாதிரிதான் நீங்க வெட்டலோ வெட்டி தச்சுன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு வந்து இது மேல ஏத்தி விட்டுருவோம்.
எல்லாமே பக்காவா வெட்டப்பட்டது. இது எல்லாமே பாத்துட்டீங்க. இது எல்லாமே வந்து இப்ப கையும் வச்சு காட்ட போறேன், கையும் வச்சு அழகா காட்ட போறேன். ஒரு கால் இன்ச்சு டிஃபரன்ஸ் இருந்தது, அந்த கால் இன்ச்சு சரி பண்ணிட்டேன். கரெக்டா அந்த பேட்டர்ன் வந்து அக்யூரேட்டா நம்ம போட்ட பேட்டர்ன். எந்த வேணும் இந்த கோடு கோடு மேட்ச், இந்த கோடு தான் முக்கியமான மேட்ச். இந்த கோடு இந்த கோடு மேட்ச் பண்ணணும். கோடை மேட்ச் பண்ணி இந்த பட்டியை கொண்டே அழகா அப்படி உட்கார வச்சிடலாம். அழகா கொண்டே உட்கார வச்சுட்டேன். இப்ப கை வச்சு காட்ட போறேன். கை பாருங்க கரெக்டா எல்லாமே அந்தந்த கோட்ல வந்து எல்லாம் உட்கார்ந்து பாருங்க. எந்த மாற்றமும் இருக்கா? கை வந்து இவங்களுக்கு வந்து ஐ பேட்டர்ன் போட்ட கை. இந்த கை இது ரெண்டு கையும் அந்த பேட்டர்னுக்கு இந்த பேட்டர்னுக்கு ஒரே கை தான் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டா கோட்ல போய் அழகா உட்கார்ந்து வச்சுப்பாருங்க. ஏதாவது மாற்றம் இருக்கா? இது 34 இன்ச் பாடி, 31 இன்ச் இடுப்பு. டாட் வந்து அவங்களுக்கு வந்து 10 இன்ச் டாட்டு, 10 இன்ச் டாட்டு. இது மூணாவது 9, 9.5, 10, 10.5. இது மூணாவது நிலை மார்பகம். அந்த மார்பகத்துக்கு நான் வெட்டியிருக்கேன். இது வந்து போட் நெக்கு, இன்சர்ட் கட்டு, பட்டி வச்ச ஜாக்கெட்டு. இப்ப வர கை தனியா வச்சு காட்டுறேன், பட்டி தனியா வச்சுட்டேன். இப்ப போட் நெக்கு உள்ளது விஷயம், போட் நெக்கு அழகா பாருங்க. பேக் எந்த அளவுக்கு பாருங்க, பேசப்படுது பாருங்க. பேக் எந்த அளவுக்கு பேசப்படுது பாருங்க, அழகா இருக்கு. இப்ப பாருங்க கையும் கரெக்டா, ஃப்ரண்ட் அழகா போட்டேன், பட்டியும் அழகா போட்டேன், எல்லாமே காமிச்சிட்டேன். இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து லைனிங் துணியில எப்படி கிராஸ் போடுறதையும் காமிக்க போறேன். இது 34 இன்ச் பாடி, பிரின்சஸ் கட்டு, பட்டி வச்ச ஜாக்கெட்டு. இப்ப இந்த லைனிங் துணி போட்டு வச்சுவதை கவனிங்க எல்லாரும். ஆமாங்க, லைனிங் துணி வேணுமா? உள்ளே குடுப்பியா? என்ன உங்களுக்கு பட்டி வச்சுதான் பட்டி வச்சது ஒண்ணு தெரியும். அப்புறம் வேணா பட்டி வைக்கலாம். இப்ப பாருங்க பேக் கரெக்ட் பண்ண, கரெக்ட் பண்ண முடிஞ்ச கரெக்ட் பண்ண முடியும். லைட்டா கொஞ்சம் துணி மோட தெரியும், கொஞ்சம் மோட தெரியும். கை குறுக்கு, நான் கை எப்பவுமே குறுக்குலதான் போட்டேன். ஏன்னா ஜாயிண்ட் வராம இருக்கிறதா கை குறுக்கு போட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்டி, இந்த பட்டி வந்து ஓபன், இது வந்து ஸ்ட்ரைட், இது நேர் கட்டிங் போட்டுக்கங்க. இதுக்கு இது வந்து நேர் கட்டிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் வந்து பட்டி வச்சதுதான், ஃப்ரண்ட்ல வந்து ஓப்பன் வச்சுட்டேன். இப்ப இது கிராஸ், கிராஸ் அழகா வச்சுட்டேன் பாருங்க. இது கிராஸ் அழகா 90 டிகிரில கிராஸ் வச்சுட்டேன். இப்ப வந்து பட்டி, பட்டி இங்க வச்சுட்டீங்கன்னா அழகா முடிஞ்சு போச்சு. இப்ப பட்டி இது எல்லாமே நான் வச்சு காமிச்சிட்டேன். பட்டி இங்க, இது வந்து பேக்கு, இது கை குறுக்கு, இது வந்து ஃப்ரண்ட் வந்து நேர், இது நேர், இது வந்து ஃப்ரண்ட் கிராஸ், கிராஸ்ல வச்சிருக்கேன். இப்படியும் கிராஸ் போடலாம், இப்படியும் கிராஸ் போடலாம். எப்படி வேணாலும் இந்த கிராஸை வந்து திருப்பிக்கலாம். இப்படியே போடுங்க, அது 90 டிகிரி அழகா இருக்கும். 90 டிகிரில கிராஸ் போட்டு எல்லாமே துணியில லைனிங்ல போட்டு பட்டியை வந்து இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். ரெண்டு இடத்துல பட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கழுத்து பீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எங்க வேணாலும் பட்டியை மாத்தி மாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா அழகா இருக்கும். இப்படியும் ஒரு மாடல் வெட்டிக்கலாம், இப்படியும் ஒரு மாடல். இப்ப பாருங்க கையை கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம், கை வந்து இங்க வந்துடலாம். கை வந்து அழகா இங்க வச்சுட்டு
இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் இப்படியும் போடலாம், எப்படி வேணாலும் இந்த பேட்டர்ன் வந்து மாத்தி போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு பட்டி இங்க எடுத்துங்க, பட்டி இங்க எடுத்துட்டு இப்படி கிராஸ், இதுலயும் கிராஸ் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். எங்க வேணாலும் இது வந்து இந்த மாடல் எப்படி வேணாலும் போட்டு எடுக்கலாம். அதனால தப்பு வர்றது வாய்ப்பு இல்ல. கை வந்து இப்படி கூட போட்டுக்கலாம், கை இப்படி போட்டுக்கோங்க, கை இப்படி போட்டு இதுல கிராஸ் போட்டு எடுத்துங்க. இப்படியும் கிராஸ் போட்டு எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி போட்டு பேட்டர்ன் கையில இருந்தா உங்களுக்கு எவ்வளவு எப்படி வேணாலும் நீங்க அழகா வெட்டுறதுக்கு சௌரியமா இருக்கும். இது மாதிரி வெட்டி வெட்டுறதுக்கு எப்படி வேணாலும் பேட்டர்னை போட்டு நீங்க அதுக்கு உங்க கை தோதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் எல்லாம் போட்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணா சரி. இது எல்லாமே 34 இன்ச் பாடி, 34 இன்ச் பாடி, இடுப்பு 31, போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, பட்டி வச்ச ஜாக்கெட்டு, இது எல்லாமே பாத்துட்டீங்க. இப்ப அவங்களுக்கு பேக் பண்ணி நீ அனுப்ப போறோம், அதை எல்லாரும் கண்டு மகிழுங்கள். ஆப்பண்ண இது வந்து அறுப்பு கோட்டைக்கு போகக்கூடிய பேட்டர்ன். அறுப்பு அறுப்பு கோட்டைக்கு போகக்கூடிய அவங்க ரெண்டு பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேட்டர்னும் இப்ப அனுப்ப போறேன். இது வந்து காலர் வச்ச ஜாக்கெட்டு, காலர் வச்சு ஐநெக் மாடல், ஐநெக் மாடல் உள்ள ஜாக்கெட்டு, ஐநெக் மாடல் உள்ள ஜாக்கெட்டு. இது போட் நெக், ரெண்டு மாடல் அனுப்புறேன். இதுக்கப்புறம் சுடிதார் பேட்டர்ன், 120 கழுத்து மாடல், ஸ்கேலு, அட்ட அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் வச்சு அனுப்புறோம். அதை இப்ப காண்பிக்க போறேன், எல்லாரும் கண்டு மகிழுங்கள். அருப்பு கோட்டைக்கு போகக்கூடிய பேட்டர்ன். அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டா அழகா வைக்கப்பட்டிருந்தேன், சர்டிபிகேட்டா அழகா வச்சுட்டேன். சர்டிபிகேட் அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் ஸ்கேலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுடிதார் ரெண்டு அவங்களுக்கு ஃப்ரீயா வழங்கப்படுகிறது. ரெண்டு சுடிதார் வந்து ஃப்ரீயா வந்து ஒன்லி போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, ஒன்லி வந்து காலர் வச்ச சுடிதார், ரெண்டு சுடிதார் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு சுடிதார் இனாமாக வழங்க ஃப்ரீயாக வழங்குறேன். ரெண்டு ஸ்கேல் வச்சுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டவணை, சுடிதார் அட்டவணை எல்லாமே வச்சு ஃபுல் பேக்கேஜ் பண்ணி அறுப்பு கொட்டைக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இது. இது இல்லாம அவங்களுக்கு வந்து இது எல்லாமே வைக்கப்பட்டது. வச்சுட்டு பாருங்க, இப்ப பாருங்க கலர்ல, கலர்ல வந்து எல்லாமே சுடிதார் வந்துருச்சு. கலர்ல இனிமேல் வர்ற அவ்வளவு பேருக்கு கலர் ஒயிட்டு, ஒயிட்ல எல்லாம் கலர்ல அனுப்பப்படுகிறான் பாருங்க. முத முத ப்ளூ கலர்ல வந்து சுடிதார் பேட்டர்ன் எப்படி அள்ளி தெரிக்குது பாருங்க. முற்றிலும் புதுமையான விஷயம் இது மாதிரி வந்து இது வரைக்கும் பார்க்காத அதிசயம். அதிசயத்துல வந்து அதிசயம் வந்து கலர்ல வந்து பேட்டர்ன் போடப்பட்டது. இது இல்லாம 120 கழுத்து மாடல், 120 கழுத்து மாடல் கலர்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே கலர்ல தான் இந்த மாதிரி போகுது. அவங்க வீட்டுக்கு கலர்ல கலர்ஃபுல்லா போகும்போது அவ்வளவும் பாருங்க. மஞ்சள் கலர்ல வந்து கழுத்து மாடல், 120 கழுத்து மாடல் சுடிதார் பேட்டர்ன் வந்து கலர்ல ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். ப்ளூ கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அள்ளி தெரிக்கும் காலு, கேதரிங் கால், பஞ்சாபி கால் எல்லாமே இதுல இருக்கு. செமிப்பட்டையெல்லாம் எப்படி வெட்டுறதுங்கிறது சொல்லி கொடுத்துருவோம். அந்த பேட்டர்னும் எல்லாமே அந்த அட்டவணையும் அதுல இருக்கு. அட்டவணையை வச்சு பயிற்சி பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். எல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து ஃபுல்லா அனுப்புறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க பேக் பண்ணி அறுப்பு கோட்டைக்கு போகக்கூடிய பேட்டர்ன், பேட்டர்ன் சுடிதார் பேட்டர்ன் ஃபுல்லா வாங்கிடுங்க. எல்லாமே ஃபுல்லா வாங்கப்பட்ட பேட்டர்ன். ஓகே, இப்ப எல்லாமே பாத்துட்டீங்க. இது பேக்கேஜ் பண்ணி இது கொரியர்ல, ப்ரொபஷனல் கொரியர்ல அறுப்பு கோட்டைக்கு போகுது. 120 கழுத்து மாடல் சுடிதார், சுடிதார் பாருங்க கலர் ப்ளூ கலர்ல, ப்ளூ கலர்ல பேட்டர்ன் ரெடி ஆயிருக்கு. இப்ப பாருங்க எல்லாருக்கும் நான் இப்ப திருப்பி எல்லாமே பேக் பண்றத காட்ட போறேன். அப்ப அது இல்லாம அவங்களுக்கு வந்து பேட்டர்ன் போட்டது, பேட்டர்னு அவங்க போட்டு கேட்டாங்க. பிரின்சஸ் கட்டு, ஐநெக்கு எல்லாமே போட்டு கேட்டுருக்காங்க. இதையும் அவங்களுக்கு வச்சு இந்த அட்டை பாக்ஸ்ல வச்சு அனுப்ப போறேன். இந்த அட்டை பாக்ஸ்ல வச்சு அனுப்ப போறதை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். அட்டை பாக்ஸ்ல வச்சு ஃபுல் பேட்டர்ன் போக போகுது. ஆமா, சுடிதார மடக்கணும் வந்து சுடிதார் எல்லாமே பாத்தீங்க. இவங்களுக்கு வந்து அறுப்பு கொட்டைக்கு இந்த பேட்டர்ன் வந்து கொரியர் மூலியமாக அனுப்பப்படுகிறது. எல்லா விஷயத்தையும் இந்த பாக்ஸ்ல வச்சு, இந்த பாக்ஸ் வந்து நாளைக்கு வந்து சுடிதார் பேட்டர்ன் உள்ள வச்சிருக்கேன், சர்டிபிகேட்டிங் வச்சிருக்கேன், சுடிதார் அட்டவணை வைக்கப்பட்டது, ரெண்டு சுடிதார் ஃப்ரீயா வச்சுட்டேன். இது இல்லாம எல்லாமே இவங்களுக்கு வச்சு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சு இது ஒரு 10 hour உங்களுக்கு போய் சேருது. இது இல்லாம என்னன்னாக்கா சேலத்துல வந்து ஒரு டீலர் வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. டீலர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அந்த டீலருக்கு வந்து எல்லாமே நோட்டீஸ்ல இருந்து எல்லாம் வச்சு இதுல வந்து பேக் பண்ணி அவங்க டீலர் ஆவதற்கு அவங்க கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா நோட்டீஸ்ல இருந்து எல்லாமே வச்சு இதை வந்து சேலத்துக்கு ஒரு கொரியர் அனுப்புறேன். அனுப்புறது எல்லாரும் பார்த்து மகிழ்ந்து இந்த வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் செய்வேன். இது எல்லாமே என்னுடைய ஐயா வேதாந்தர மகரிஷிக்கு, முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். மீனாட்சி அம்மனுக்கு இது பெருமைகள். அவங்க குருமார்களை வணங்கினால் எப்பவுமே நம்ம வந்து பெருசா பேசப்படுவோம். இந்த தையல் கலையில் இருக்கிற அவ்வளவு பேருமே என்னுடைய விஷயத்தை எப்பவுமே என்னுடைய பயிற்சி வந்து தன்னம்பிக்கையும் பெருசா பெண்கள் பேசப்படுற மாதிரி இருக்கும்.
அதனால எல்லாருமே இதை பார்த்து இதே மாதிரி எல்லாருமே பேட்டர்ன் வாங்கணும், சுடிதார் பேட்டர்ன் வாங்கணும், ஜாக்கெட் பேட்டர்ன் வாங்கணும், அட்டவணை சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் அட்டவணை எல்லாம் வாங்கி இந்த தையல் தொழில நீங்க பெருசா வர்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை நோக்கி நான் படுறேன். இப்ப வந்து ப்ரொபஷனல் கொரியர்ல இது போகும்போது இது அருப்பு கோட்டைக்கு போகக்கூடிய பேக்கப்பு. அதுக்கப்புறம் சேலத்துக்கு வந்து டீலருக்காக அனுப்பப்பட்ட நோட்டீஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அனுப்பி டீலர் வந்து சேலத்துல ஒருத்தவங்க வந்து உருவாகியிருக்காங்க, அவங்களுக்காக இது அவங்களை வந்து யூடியூப்ல அடுத்த வாரத்தில் காமிக்கப்படும். வாருங்கள், இப்ப எல்லாமே பேக் பண்ணிட்டு கொரியருக்கு ப்ரொபஷனல் கொரியருக்கு போவதை எல்லாரும் கண்டு மகிழுங்கள். அண்டுமையிலே இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் யூடியூப் உள்ளவங்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு வாழ்க தயலகம் வளர்க தயல்கலைன்னு சொல்லிட்டு ஓம் சரவண பவான் சொல்லிட்டு மீனாட்சி துணையன் கூட வாருங்க அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். உங்க தையல் கலைஞன் இருக்கிறோம் கூப்பி நன்றியை திருப்பி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.